சீமான் பேசும்போது அதை உள்வாங்கி அந்த ஈரத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைப்போம். வீட்டுக்கு போயும் நினைவோடு மறுபடியும் அதை திரும்பி திரும்பி யோசிக்க வேண்டிய நேரத்தில் பாரதராஜா என்கின்ற ஒரு சின்ன மேலாடை அது அது ஒரு எனக்கு ஒரு கஷ்டமாக ஏன்னா ஒரு அர்த்த புஷ்டியுள்ள விஷயம். அதில் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ மேடைக்காக இந்த ஒரு ஒப்புக்காக பேசுகிறோம், உள்ளிருந்து பேசுகிறோம், உண்மையை பேசியிருக்கிறோம். அது உணர்வதற்கு முன்னால் பாரதிராஜா பேசுகிறேனே என்கிற வருத்தம் மட்டும்தான் இருந்தாலும் சம்பிரதாயம் ஏன்னா அது அழுத்தமாக சொல்லியிருக்கிறதுனால பாரதிராஜா பேசி அதை அழிக்க முடியாது. அதனால் அதை நெஞ்சில் நிறுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக எனக்கு ரொம்ப காலங்கள் ரொம்ப இதாகிப்போச்சு. அங்கே அவன் பேசும்போது எல்லோரும் பேசும்போது எனக்கு என்ன எனக்கு பயமாக இருந்தது. ரொம்ப வயசாகிடுச்சு, வயசாகிடுச்சு அது வேறு ஒத்துக்கிறதில்லை. கலைஞனுக்கு தரிசனம் ஏஜ், கலைஞனுக்கு வயதே கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகள் எனக்கு கொடுத்தா 10 ஆண்டுகளுக்கு இதை காட்டு சத்தமாக தான் பேசுவேன். ஒரு அற்புதமான உலகம், திரையுலகம் மாதிரி ஒரு அற்புதமான உலகம் கிடையவே கிடையாது. என்ன இன்னொரு ஜென்மம் எடுத்துவாங்கன்னா இன்னொரு ஜென்மத்திலும் திரையுலகில் இயக்குநராகத்தான். இல்லை நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக வருவீங்க, வேணவே வேணாம். இந்திய பிரதமர் அது எங்கேயோ ஒரு இத்தாலியில் பிறந்தாலேயே சோல் இல்லை ஆப்பிரிக்காவில் இருந்த திரையுலகில் பிறந்து இயக்குனர் இதுதான். இன்னொரு ஜென்மத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது, பட் இருந்தால் இன்னொரு ஜென்மம்னு இருந்தாலும் திரையுலகில் தான் உண்டு. ரொம்ப ராம்தாஸ் அழகாக பேசினா எனக்கு கஞ்சி கேட்டேன். இவங்கெல்லாம் வருவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கேங்கிறது ஒரு சின்ன இதுதான், பெருமை தான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியன் அந்த வேண்ட அந்த கதையில் எனக்கு தெரிய இறக்கி விட்டாங்க. இதற்கப்புறம் நான் இவனை பார்த்து வியந்திருக்கேன். இன்றைக்கி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கேரக்டர் பண்ணுறான், இஸ் எ வெரி குட் ரைட்டர், பெரிய எழுத்தாளர், பெரிய டைரக்டர். அது என்னாலும் அப்படியே மாறி மாதிரி நடிகனாகி இப்போ இந்த படத்தில் பார்த்தா கூட ஒரு ஒரு ஹெட்கான்ஸ்டபிள் எப்படி இருக்கணும், நல்லா அவனும் அவன் பெல்ட்டு அவன் பேச்சும் அன்பிலீவபிளாக இருக்கும். அவன் ஈரத்தோடு பேசினான், ஏன்னா நமக்கு சோறு போட்டது சினிமா, அது பெரிய விஷயங்க. அது இந்த நான் என்ன இருந்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் கூப்பிட்டாலும் இவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சினிமா சம்மந்தப்பட்டோம்னா மெல்ட் ஆகிடும். எங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன லண்டன் போய் சர்வ பெரிய யூனிவர்சிட்டி இதில் படிச்சுட்டா இருந்தோம், ஒன்றும் கிடையாது. இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மொழியையும் சார்ந்து படித்து அதுக்கு கதை சொல்லி மேலே வந்தவங்க. ஸோ சினிமாங்கிறது நம் பிளட்டோட ஊர்ன விஷயம், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஜெகனை பற்றி பே ஜெகன் தான் எனக்கு ஜெகன் அது பழக்கில் இவங்க குறிப்பிடணும். அது விமர்சிக்கும் போது கூட சீமானால் ஒரு விமர்சிதான், என் ஆளோட செருப்பை காணாங்க. அவர் தான் இதையும் செய்திருக்கிறார். ஆக கலைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதில் அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெகன் யாருன்னு ஒரு நாள் வீதியில் என்னையா என் ஆள் செருப்பை காண சூப்பராக பண்ணியிருக்கேன் நான் ஏன் என் ஆள் சிறப்பாகணும் என்னையா அவன் டைட்டில் சூப்பராக பண்ணியிருக்கான் ஐயா. ஏன்னா எவ்வளோ ஒரு காதலி என் ஆள் சிறப்பாகலான்னு தேடிட்டு இதில் அற்புதமான கதைன்னு நினைச்சேன். நான் அந்த ட்ராவலில் போனேன். இவன் சமுதாய நோக்கிலே சிந்திக்கிறவன் சிவம். நாங்கள் கலைஞர்கள், எங்கள் பல்வேறு முகங்கள் உண்டு, எல்லாத்தையும் காட்டும். அதை சொன்னவன் தான் இதையும் சொல்லியிருக்கான். நான் எல்லாம் சொல்லுவேன், பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸும் சொல்லுவேன், கமர்ஷியலும் சொல்லியிருப்பேன், அழுத்தம் திருத்தவன் மன்வாசனையும் சொல்லியிருப்பேன், எதையும் சொல்லணும். எல்லா டைமென்ஷன் இருக்கிறவன் தான் கலைஞன். ஆனால் மேடையில் இருக்கவனுக்கு சூரியது கூட யோசிக்கணும், இன்னும் எல்லா இருக்கேன்னு நம்ம மேலேயே இருக்கவா இப்போ சொல்லிய வேணாம் அப்புறம் சொல்லியில் விட்டு இப்படி வரும். பேசும்போதே எல்லா முகங்களும் ஒரு ஒன்று ஒரு முகத்தை பார்த்துட்ருக்கு. அந்த அந்த இது இவ்வளவு காலம் கழிச்சு இன்னும் எனக்கு கடவுளே என்னை காப்பாற்ற அப்படின்னு பேசிகிட்டே இருப்பேன். அது என்னென்னா எல்லா மனிதர்களும் உன்னை நோக்கும் பொழுது உனக்கு அங்கே ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வும் ஒரு அது என்ன ஒரு நல்ல சொல்லத்தில் அவ்வளவு இதாக பேசணும் பொறுப்புணர்வு. எனக்கு பேரே என்னென்னா இவனு இந்த
சேரனு ரெண்டு பேரும் இந்த வாட்ஸ்அப்பில் பேசிக்குவாங்க. இந்த பூ இதில் பார்த்தா, ஆமாம் காமாட்சி நீங்களா இது பண்ணு, யாரையும் அவன் சுரேஷ் காமாட்சி சின்ன ப்ரொடியூசர் சார் இல்லைங்க அப்படியா, சேரன் பதில் சொல்ல இவன் பதில் சொல்ல இவங்க விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் ஒரு நாள் ஐ மெட் ஹிம், சுரேஷ் ப்ரொடியூசர், அவன் இந்த படம் பார்க்குற வரைக்கும் அவன் ஏதோ நல்லவன், நல்ல தயாரிப்பாளர், இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனேன், நிஜமாக நீ டேட் பண்ணியான்னு கேட்டேன். அப்புறம்தான் தெரியுது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு படிச்சிருக்கான்னு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தியா? ஐயோ ஐயோ, வர வர இந்த படத்தை பார்த்து மேலே இருக்க மரியாதை போய் வெரி குட் எல்லாரும் சொன்னாங்க. அவன் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையை கிளப்பான், டேய் பிரச்சனையை கிளப்பாதவன் மனிதனையும் கிடையாது, என்ன கல்லா மண்ணா அப்படியே இருக்காங்க. குற்றம் கண்ட இடத்தில் விரலை நீட்டணும். குரல் கொடுக்காதவன் மனித பிறவி இல்லை. எது குரல் விட, சும்மா அவன் குரல் கொடுக்குறான், அர்த்தத்தோடு விடுறான். அவன் ஒரு ஒன்று பேசுகிறான்னா அது விஷயத்தோடு இருக்கும். இந்த சமீப காலமாக அவன் பாட்டுக்கு அடி முழக்கம் விட்டுகிட்டே இருக்கான், எல்லா பிரச்சனையிலும் சரியாக இருக்கிறான். படம் இல்லைன்னா இப்படி ஒரு படம் எடுப்பானா? வேற ஏதோ நல்ல நாள் குத்துப்பாட்டு போடலாம், இதை போட்டு அதை போட்டு படம் எடுக்கலாம்ல. காட் இஸ் ஓன், ஒரு அவனுக்கு ஒரு சுயத்தன்மை இருக்கிறது, அதனால தான் மைக்கை பிடிச்சோன்னு பேசுகிறான். பயப்பில்ல, மடியில் கிணறு இருக்கா இல்லையே, அதனால் தெளிவாக இருக்கிறான் சுரேஷ் காமராஜ், ரொம்ப தெளிவாக இருக்கும். எதை பேசு, என்ன ஆதாயம், நீ ரொம்ப எல்லாரும் பேசுவ, ஆமாம் கிளற வேண்டும், இல்லைன்னா அது தெளிவடையாது. கிளறி உள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் அது கீழே போகட்டும், கிளறி விடு, நீ பயப்படாத சுரேஷ். அவன் பயப்படவும் வேண்டாம், அவன் உயர மாதிரி அவன் ஓடி பிடிக்கலாம்னு பைக்கை பிடிச்சி கிளிகள்னு கிழிச்சிட்டு இருப்பான். என்னடா கிழிக்கிறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு.